மறக்காம எனக்கு ஓட்டு போடுங்க. அம்மா, மத்தவங்கலாம் எங்க காணோம்? சாப்பாடு டைம் ஆச்சு இல்லம்மா, எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாங்கம்மா. சரி, நாங்க அவங்க அங்க போய் பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலைய பாருங்க. சரி சரிங்கம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். போலாம். சாந்தி, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்? நான் தேங்காய் சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. அப்படியா? நான் தயிர் சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் தயிர் சாதமா? எல்லாரும் இங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? மித்ரா, நல்ல வாய்ப்பு. நம்ம நினைச்ச மாதிரி பிளானை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. வா, சீக்கிரம் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? வணக்கம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, மித்ராக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் உங்க ஓட்டுகளை அக்காவின் ஆசை பெற்ற மித்ராவுக்கே போட்டுறணும். மித்ராவுக்கு தான் ஓட்டே மித்ராவுக்கே போட்டுறணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாப்பிட ஆரம்பிங்க. அம்மா, என்ன இங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இப்படியே போய் வேலைய ஆரம்பிச்சிடலாம். கேண்டீனுக்கு அவ்வளவு தூரம் போக முடியலம்மா, அதான் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறோம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எங்க சாப்பிட்டா என்ன, வீட்டுல இருந்து கொண்டு வர சாப்பாடு தானே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன இது, சாப்பிடுற நேரத்துல வந்திருக்கோம், ஒரு வார்த்தை எங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா, சாப்பிடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சோம், ஆனா நீங்க எங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களாம்மா? நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு தான் நாங்க சொல்லல. என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுதானே. இன்னும் சொல்ல போனா உங்க உழைப்பாலதான் நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஏன் மித்ரா, சாப்பிட மாட்டேன்? ஆமா ஆமா, சாப்பிட்டா போச்சு. அப்ப வாங்கம்மா, சாப்பிடலாம். நான் கொண்டு வந்தது லெமன் சாதம் தான். வாங்கம்மா, சாப்பிடலாம். என்ன எல்லாரும் பங்கு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா? வாங்கம்மா. நல்லா இருக்கும், சாப்பிடு. மித்ரா. என்ன மித்ரா, முகத்தை சுளிக்காம சாப்பிடு. இதுவரை சாப்பாடு இல்ல, தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த ஓட்டு. அதனால ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு. ருசியா இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கோ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு உங்களுக்கு போடு. நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க. இதோ வைக்கிறேன். எடுத்து வைங்க. கொஞ்சம் வெயிட் போ. சாப்பிடுங்கம்மா. எடுத்து வைங்க. மித்ராக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஊர்கா வேணுமாமா? வேணுமா? இல்லை பரவாயில்ல. இல்லை வேணாம். அப்புறமா நீ சாப்பிடு. தயிர் சாதம் சாப்பிட்றீங்களாம்மா? தயிர் சாதமா? மித்ரா கொஞ்சம் வச்சுக்கிறியா? இத சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிடுறேன். அப்புறமா சாப்பிடுவா. சரி, சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்கம்மா. நானா? நல்லா கேட்டீங்க. போங்க, நான் தான் முதல்ல சாப்பிட்டுருப்பேன். வாசனை தூக்குதே. ஆனா பாருங்க, நான் இன்னைக்கு விரதம். என்னம்மா நீங்க சாப்பிட கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்டீங்க, ஆனா இப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னா விரதம்னு சொல்றீங்க. எங்க வீட்டு சாப்பாட எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? என்னமா இப்படி பேசிட்டீங்க? நான் தானே சொன்னேன், நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு. அப்புறம் எப்படி அப்படி நினைப்பேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, விரதமாச்சேந்தா. அப்போ நீங்க சாப்பிட்டுதாம ஆகணும். யோசிக்காதீங்கம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா. அப்படியா? சரி.
நீங்க எல்லாம் இவ்வளவு ஆசையா கேக்குறீங்க, உங்க அன்பை எப்படி தட்டி கழிக்கிறது? சாப்பிடுறேன், விரதமா இருந்தாலும் சாப்பிடுறேன், உங்களுக்காக உங்க அன்புக்காக சாப்பிடுறேன். ஓட்டுக்காகலாம் இல்ல, ஓட்டுக்காகலாம் இல்ல, நான் சாப்பிடுறேன், தாங்க. இரு இரு மா, இவங்கெல்லாம் தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் தான் வச்சிருப்பாங்க. நான் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன், அதுவும் மூணு நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்பு. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற எங்கேயே சாப்பிட்டுருக்க முடியாது. என்னம்மா பாக்குறீங்க, மூணு நாள் குழம்புன்னு பாக்குறீங்களா? கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பும் வச்சு இருந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. மித்ரா, என்ன இப்படி பண்ணிட்டேன்? ஆண்டி, இத மனுஷ சாப்பிடுவானா? கொமட்டிக்கிட்டு குடலே வெளியில வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் இவங்க சாப்பிடுறாங்க? ஏய், வாங்கடி போலாம். ஐயோ அம்மா, செல்வி நில்லுங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன மித்ரா, நீ அவங்க எதை கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? இப்படியா பண்ணுவ? இதுக்கு நீ சாப்பிடாமலே இருந்திருக்கலாம். நமக்குன்னு இருந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டம் சுத்தமா போச்சு. இனிமே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள மறுபடியும் போய் பாக்குறது? வா. ஒண்ணுமே இல்ல, பொறுமையா இருங்க. யாராவது கொஞ்சம் சக்கரை இருந்து எடுத்துட்டு வாங்களேன், கேன்டீன்ல இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறாரான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமும் சரியாகலனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்.
இப்ப எப்படி இருக்குன்னு? பரவாயில்லம்மா. ஏமா பார்வதி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வாயில சர்க்கரை போட்டு சரி பண்ணிட்டியே, எப்படி? அண்ணே, உங்களுக்கு லோ சுகர் இருக்கா? ஆமா ஆமா. அதான், லோ சுகர் இருக்கிறவங்க கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லனா இப்படிதான் நடக்கும். நான் உள்ள வந்தப்பவே உங்களை பார்த்தேன், நீங்க டல்லா தான் இருந்தீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம வந்துட்டமா. என்னண்ணா நீங்க லோ சுகரை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? வேலை செய்யறதே வயித்துக்கு தானே, அத போய் பட்னி போடலாமா? நீங்க எல்லாரும் ஒண்ணு கவனத்துல வச்சுக்கோங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதனால எல்லாருமே நேரத்துக்கு சாப்பிடுங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தாதானே இந்த மில்லு நல்லா இருக்கும், மில்லு நல்லா இருந்தாதானே நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இனிமே நேரம் தவறாம டைமுக்கு சாப்பிடுங்க. சரிங்கம்மா, இனிமேல் அப்படியே செய்யறேன், ரொம்ப நன்றிம்மா. சரி, நான் வரேன். சரி, நம்ம மேல இப்படி அக்கறை இருக்கிற பொண்ணு தான் வரணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஆமா கண்டிப்பா பார்வதி, நமக்குள்ள ஒருத்தியா இருக்கிற பார்வதிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். கால் பண்றான், இவ்ளோ நாளா இவனோட தொல்லை இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்ன பண்றது, என்னன்னு கேக்கலாம். ஹலோ. என்ன மித்ரா, இத்தனை நாளா மறந்திருந்தவன் இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணிருக்கானேன்னு யோசிச்சு கால் கனெக்ட் பண்ணியா? ஆமா, அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எதுக்காக கால் பண்ண? கூல் பேபி, இப்ப எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? இத்தனை நாள நான் உன்னை நிம்மதியா இருக்க விட்டதே பெரிய விஷயம். இப்ப எதுக்காக கால் பண்ணனு அத மட்டும் சொல்லு. உண்மையாவே உனக்கு நல்லது பண்றதுக்கு தான் போன் பண்ண. உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் கால் பண்றேன்னு சொல்றேன். உன் பக்கம் இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இனிமே எனக்கு போன் பண்ணாத. டென்ஷன் ஆகாத மித்ரா, நான் இப்போ உண்மையாவே உனக்கு நல்லது பண்றதுக்கு தான் போன் பண்ணேன். இங்க பாரு, ஆதி உன்னை பத்தின ஆதாரத்தை தேடி தீவிரமா அலைஞ்சிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, ஆதாரம் மட்டும் அவன் கைக்கு கிடைச்சிட்டா உன்னால எலெக்ஷன்ல நிக்கவும் முடியாது, இந்த வீட்லயும் இருக்க முடியாது. மேடிக்கைய பாத்தியா, உன்னை பத்தின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் அகிலாண்டு விசிறி மேடத்தோட போனுக்கு அனுப்பி வச்சா உன் நிலைமை என்ன ஆகும்? இப்ப என்ன வேணும் உனக்கு? பரவாயில்லையே, புரிஞ்சிட்டு உடனே மேட்ருக்கு வந்துட்டியே. ஒண்ணு இல்ல மித்ரா, எனக்கு உடனே ஒரு 50 L வேணும். வாட்? 50 L? ஆமா மித்ரா, ஜஸ்ட் 5 lakhs. 50 lakh rupees நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். அப்படி இல்ல, என்கிட்ட இருக்கிற ஒன்ன பத்தின ஆதாரத்தை நான் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட போனுக்கு அனுப்பிடுவேன். என்ன சொல்ற? அப்படி இல்ல, எதுவும் பண்ணிராத. நீ கேக்குற பணத்தை நீ சொல்ற இடத்துல கொண்டு வந்து வைக்கிற. வெரி குட், நல்ல முடிவு. நான் சொல்ற இடத்த நோட் பண்ணிக்கோ. என்ன ஏமாத்தோன்னு நினைச்ச, அப்புறம் நீதான் ஏமாந்து போவ. உன்னை பத்தின ஆதாரம் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட போனுக்கு போயிடும். ஜாக்கிரத. இந்த பிளாக்மெயிலர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவனை இப்படியே விடக்கூடாது. நந்தினி கிட்ட சொல்லணும். என்ன மித்ரா இந்த நேரத்துல கால் பண்றா? சொல்லு மித்ரா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பிளாக் மெயிலர் எனக்கு போன் பண்ணா நந்தினி. என்ன சொன்னா? 50 lakh rupees டிமாண்ட் பண்றா. அப்படி கொடுக்கலன்னா அவன் கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்புவன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் உன்னால எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது,
இந்த வீட்லயும் இருக்க முடியாதுன்னு மிரட்டுறான். சரியான நேரம் பார்த்துதான் அவன் போன் பண்ணிருக்கான். இந்த தடவை அவனோட டிமாண்டுக்கு நம்ம ஒத்து போக வேண்டாம் நந்தினி. அவசரப்படாத மித்ரா, அவன் கேட்ட பணத்தை கொடுத்துடலாம். என்ன சொல்ற நந்தினி, அவன் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சதுனால அவனுக்கு பயந்து பணிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிருக்கியா? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் பயப்படாதவ. அட்ரஸ் இல்லாத இவனுக்கெல்லாம் நான் பயப்படுவனா? எலிய பிடிக்க எலி பொறியில தேங்காய் துண்டு வைக்கிற மாதிரி 50 லட்சம் ரூபாவை காட்டிதான் அவனை வளைச்சு பிடிக்கணும். சூப்பர் நந்தினி, நான் கூட அவனுக்கு பயந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன். பணத்தை எங்க கொண்டு வரணும்னு அப்படி சொல்லியிருப்பானே? ஆமா சொல்லியிருக்கான். சரி, அவன் சொன்ன இடத்துக்கு பணத்தோட போய் அவனை ரவுண்ட் அப் பண்ணிடலாம். நான் நம்ம ஆளுங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். சரி நந்தினி, நானும் ரெடி ஆயிட்டு இப்ப வந்துடுறேன். பிளாக்மெயிலர் சொன்ன இடம் இதுதான். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன்தான். ஹலோ, நீ எங்க இருக்க? நீ கேட்ட 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்க. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பேக்ல 50 லட்சம் கரெக்டா இருக்குதுல்ல? உன்னை ஏமாத்துனா நான் ஏமாந்து போவேன்னு சொல்லிருக்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் உன்னை ஏமாத்துவனா? பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு. உன்னை நம்புறேன். உன் கையில இருக்கிற பேக்க அங்க இருக்கிற குப்பை தொட்டில வச்சிட்டு திரும்பி பார்க்காம போ. திரும்பாதுன்னு சொல்றல்ல, வச்சிட்டு போ. சரி. டேய், என்ன பாக்குற? உன் பணத்தை பங்கு போட வந்த பங்காளி நினைச்சியா? அந்த பெட்டியில பணம் எதுவும் இல்ல. நீ கேட்டோன்னு 50 லட்சத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நந்தினி மேடம் என்ன முட்டை நினைச்சியா? டேய், உன்னை பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ண டம்மி நொட்டுறாது. யாரா நீ? டேய், அவன்ட்டு என்னடா பேசுனீங்க? மூஞ்சில இருக்கிறத கிள்டா. யாருக்கு
போய் கழட்டா. ஏய் கழட்டா.